हेलो स्टूडेंट्स वेलकम टू श्रीमैक्स चैनल இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 ல வந்து 1 மார்க் சம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து 5th क्वेश्चन பாருங்க லெட் r be the set of all real numbers r வந்து set of all real numbers இதுல வந்து ஒரு ரெண்டு சப்செட் கொடுத்திருக்காங்க r cross r ல வந்து ரெண்டு சப்செட் கொடுத்திருக்காங்க செட் s வந்து ஆர்டர் pair x, y y = x + 1 அப்படிங்கற ரிலேஷன்ல இருக்கும் இது வந்து 0 less than x less than 2 அடுத்து t அப்படிங்கற ஒரு சப்செட் கொடுத்திருக்காங்க ஆர்டர் பேர் x, y x - y இஸ் an integer அப்படிங்கற கண்டிஷன்ல வந்து இந்த சப்செட் இருக்கு இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா இல்லையா நம்ம செக் பண்ணனும் ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 t ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் s இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஒரு ஆப்ஷன் இன்னொன்னு வந்து neither s nor t is an equal relation ரெண்டுமே ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இல்ல அப்படின ஒரு ஆப்ஷன் மூணாவது வந்து both t and s are equivalent relation ரெண்டுமே equivalent relationஆ இருக்கும் அப்படின்றது மூணாவது ஆப்ஷன் फोर्थ ஆப்ஷன் வந்து s is an equivalent relation but t is not the equivalent relation s வந்து equivalent relationஆ இருக்கு t வந்து இல்ல equivalent relation கிடையாது அப்படிን குடுத்துருக்காங்க சோ அப்ப இந்த फोर ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட்னு செக் பண்றதுக்கு இந்த ரெண்டு சப்செட்டுமே equivalent relationல இருக்கா அப்படி நம்ம செக் பண்ணனும் சோ equivalent relationல இருக்கான்னு செக் பண்றதுக்கு reflexive symmetric transitive மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்பை ஆகுதான்னு செக் பண்ணனும் ஃபர்ஸ்ட் இந்த செட் எடுத்துக்கலாம் சப்செட் s எடுத்துக்கலாம் சோ இது வந்து சாட்டிஸ்பை ஆகணும் அப்படினா y = x + 1 இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்பை ஆகணும் ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் பார்க்கலாம் இப்போ இதுல வந்து சேம் எலிமெண்ட்க்கு அது ட்ரூவா இருந்துச்சுனா அது வந்து ரிஃப்ளெக்சிவ் சோ இப்போ y = x + 1 னு கொடுத்திருக்காங்க இது வந்து x रिलेटेड टू y ஆ இருக்கு இப்போ x இஸ் रिलेटेड टू x ஆன் செக் பண்ணனும் அது அந்த சேம் எலிமெண்ட்க்கு வந்து அந்த ரிலேஷன் இருக்கான்னு செக் பண்றோம் சோ அப்ப y க்கு பதிலா x போடுறோம் x = x + 1 சோ x = x + 1 அப்படின்றது ட்ரூ கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா இங்க x க்கு பதிலா இப்ப நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்க 2 வந்துரும் சோ 1 = 2 னு வரும் சோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்பை ஆகாது எந்த நம்பர் போட்டாலும் உங்களுக்கு சாட்டிஸ்பை ஆகாது சோ which is not true அப்ப இது வந்து சேம் எலிமெண்ட்க்கு வந்து இந்த ரிலேஷன் சாட்டிஸ்பை ஆகல அதனால s is not reflexive சோ ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனாலுமே உங்களுக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வராது அதனால s is not an equivalent relation அடுத்து நாம அடுத்த சப்செட் போய்லாம் t t க்கு வந்து என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க x - y வந்து இன்டிஜரா இருந்துச்சுனா இது இந்த ரிலேஷன் சாட்டிஸ்பை ஆகும் இப்போ வந்து சேம் எலிமெண்ட்க்கு வந்து இருக்கான்னு பார்க்கலாம் x - x அதே சேம் எலிமெண்ட் எடுத்து மைனஸ் பண்றோம் சோ அப்ப மைனஸ் பண்ணா என்ன ஆகும் 0 வரும் சோ 0 வந்து ஒரு இன்டிஜர் தான் 0 belongs to z அதனால இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆச்சு சோ அப்ப x - y இஸ் an இன்டிஜர் சோ ஒரு இன்டிஜர் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இந்த இன்டிஜர் எடுத்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்டிஜர் தான் கிடைக்கும் சோ x - y வந்து இன்டிஜரா இருக்கதனால y - x இஸ் ஆல்சோ இன்டிஜர் ஏனா இன்டிஜர்ல பாசிட்டிவ் வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் 0 எல்லாமே இன்குளூட் ஆயிருக்கு சோ நீங்க ஆர்டர் சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணாலும் இன்டிஜர் தான் வரும் சோ அதனால t இஸ் சிமெட்ரிக் அடுத்தது x - y இஸ் an இன்டிஜர் y - z இஸ் ஆல்சோ an இன்டிஜர் சோ x - y வந்து இன்டிஜர் னு எடுத்துக்கறோம் y - z ட்டும் இன்டிஜர் னு எடுத்துக்கிட்டு x - z வந்து இன்டிஜரா அப்படி நம்ம செக் பண்ணா அது ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் சோ இப்போ இது பாத்தீங்கன்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்க இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா x - y y - z சோ +y - y கேன்சல் ஆயிடுச்சுனா x - z வரும் சோ அப்போ நாம செக் பண்ண வேண்டியது x - z இஸ் an இன்டிஜர் அப்படினு நம்ம செக் பண்றோம் சோ அப்ப x உம் இன்டிஜர் தான் z உம் இன்டிஜர் தான் அதனால நம்ம x - z ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு இன்டிஜர் தான் கிடைக்கும் x - y உம் ஒரு இன்டிஜர் y - z உம் இன்டிஜர் அதனால இத வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும் ஒரு இன்டிஜர் தான் கிடைக்கும் சோ அப்ப ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்பை ஆயிடுச்சு அப்ப 3 கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆனதுனால t இஸ் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்போ t வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பட் s இஸ் நாட் தி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு சோ அப்ப இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு t இஸ் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பட் s இஸ் நாட் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் தட்ஸ் ஆல் திஸ் சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க நியூவா போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆயிட்டே இருக்கும் தேங்க் யூ